நீ வந்து வந்து போய அந்த அலைகள போல ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த வெக்டர் ஆர்ட்டை வச்சு நம்ம எப்படி ஒரு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கான ஒரு லீக் சாங் எப்படி வந்து எடிட் பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். இது வந்து வெக்டர் ஆர்ட்டை வச்சும் பண்ணலாம், ப்ளஸ் சாதாரண ஒரு ஃபோட்டோ நார்மல் ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ அப்டேட் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் வந்து நோட் வீடியோவில் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நோட் வீடியோ ஈஸியாகவும் பண்ணலாம். அதை நம்ம எப்படி அலைக் மோசில் வந்து ஈஸியாக பண்ணுறதா இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம ஃபேமிலியை நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம், கீழே உள்ள இருக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி கூட இந்த பெல்லாக அழுத்தி ஆங்கில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பண்ணி சொல்லுங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து அலைக் மோசில் ஆப்பில் ரெடி பண்ணுறாங்கன்னா கீழே உள்ள அந்த பெஸ்ஸாக கிளிக் பண்ணி அலைக் மோசில் ஓப்பன் பண்ணி ஃபோர் இஸ்ட் ஃபைவ் அந்த சைஸை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் இடத்துல நீங்கள் எதாவது வச்சுக்க, நான் வந்து இப்போ வெக்டர்னு வச்சுக்கிறேன், வச்சுட்டு இப்போ டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ ரெசல்யூஷன் எல்லாமே வச்சுக்கிட்டு பேக்ரவுண்டு பிளாக்காக வச்சுட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வெக்டர் ஆர்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி எடுக்க தெரிலனா, நீ என்ன பண்ணுறீங்கன்னா குரோம்லேயோ இல்லை பிண்ட்ரெஸ்ட் அப்படியே போயிட்டு உங்களுக்கு எந்த நடிகரோட வெக்டர் ஆர்ட் வேணுமோ அவர் பேரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். இல்லைனா உங்கள் மூவி எந்த மூவியோட வெக்டர் ஆர்ட் வேணுமோ அந்த மூவியோட பேரை போட்டு வெக்டர் ஆர்ட் இன்ஸ்டாலேஷன் அப்படி ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் அந்த பேக்ரவுண்டுக்கு என்ன பண்ணுறேன்னா கீழே உள்ள பெஸ்ஸாக கிளிக் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பஸ் இது பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தெரிய டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கொடுத்து இதோட கலர் வந்து பேக்ரவுண்ட் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இந்த ப்ரௌன் கலர் அரை கலர் வச்சிங்கன்னா எல்லா பேக்ரவுண்டுக்கும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகேங்களா? அதை வச்சுட்டு இது வந்து நான் ஒரு 30 செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கொண்டு நான் வந்து ஆடியோ இம்போர்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆடியோவில் போய்ட்டு ஆடியோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு 20 செகண்டுக்கு அப்புறம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேக்ரவுண்டே நான் 20 செகண்டுக்கு அப்புறம் கொண்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணால் பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இதெல்லாம் வந்து செட் பண்ணணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மூவி வந்து பார்க்குறீங்கன்னா, இப்போ நான் வந்து எடிட் பண்ண போது பார்த்திங்கன்னா மரியான் படம், மரியானில் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த சாங் வந்து நான் எடிட் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்போ அந்த சாங்கோட ஆடியோ வந்து ஃபஸ்ட்டு குறைச்சிக்கிறேன், ஏன்னா ப்ளே பண்ணும்போது ஆப்பிரேட்டிஸ் வரும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஏதாவது கடல் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கடல் அந்த சம்மந்தப்பட்டதுனால அந்த கடல் ஏதாவது போட்டு இதை மாதிரி வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி ஃபோட்டோ இல்லைன்னா என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரீ ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வச்சு இதை மேலே எல்லாத்தி டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருவேன்னு சொல்லுங்களா. கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிங்கன்னா அப்படியே ஜூம் பண்ணிங்க. எப்படா சைடில் அந்த கலர்லாம் இருக்குல்ல அது உங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னு சொல்லுங்களா. செட் பண்ணி இந்த மாதிரி வச்சுங்க. வச்சுட்டு இதையும் வீடியோ எண்ட் வரைக்கும் கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? கொண்டு போய்ட்டு இதுக்கப்புறம் அந்த படத்துடைய கார்ட்டூன் ஃபோட்டோ வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். அந்த கார்ட்டூன் ஃபோட்டோ இதை என்ன பண்ணுறேன்னா மூவ் பண்ணி இந்த சைடில் இந்த மாதிரி கொண்டு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் சொல்லுங்களா. கரெக்டாக அதை செட் பண்ணிங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. இதையும் நான் வீடியோ எண்ட் வரைக்கும் கொண்டு போயிடுறேன். இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்டு செட் பண்ணுறது, இந்த ஃபோட்டோ செட் பண்ணுறது தான் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பேசிக்கானது. ஓகேங்களா? நீங்கள் இதுலேயே வந்து நீங்கள் சைட்லேயும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரணம் இல்லை, இந்த இடத்துலையும் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ வைக்கிறனால இது வச்சுக்கிறனால வச்சுக்கலாம், இந்த மாதிரி ட்ரீ இல்லைனா வேறு ஏதாவது வைக்கிறனால வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு டிசைன் பண்ண தெரியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஆகப்பறம் நீங்கள் யோசிச்சு எல்லாமே பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டேன் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரிலீக்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறதான் பார்க்க வரோம். இப்போ நான் ரிலீக்ஸ் வீடியோ வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன் வச்சுக்கலாம். அது எப்படின்னா உங்கள் குரோம் ப்ரௌசரில் போய்ட்டு உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கோட பேரை போட்டு ரிலீக்ஸ் அடிச்சுனா உங்களுக்கு வரும் வச்சுக்கலாம். இங்கே காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அதை வந்து காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சார், நான் ரிலீக்ஸை காப்பி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் கீழே உள்ள ப்ளஸ் நான் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அங்கே காப்பி பண்ண ரிலீக்ஸை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான லைனை மட்டும் வச்சுக்கிறேன் மிஸ். இல்லை ஃபஸ்ட்டு மூணு லைனை மட்டும் வச்சுட்டு மீதி உள்ள லைன்லலாம் நான் கட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் சொல்லுங்களா. இப்போ மூணாவது லைனை நீங்கள் அப்படியே செலக்ட் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு அதை அப்படியே கீழே கொண்டு வந்துருப்பேன் சொல்லுங்களா. அதோட ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் நீங்கள் கேப்டல் லெட்டரை போட்டுவிட்டு ரோபர்ட் ரெகுலேட்டருக்குல அதோட ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ஸி இல்லைங்களா, அந்த ஃபாண்ட் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ஃபாண்ட்டு இதை கொடுத்து இதோட கலர் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருங்க. சைஸு 64. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 64 வச்சுங்க. வச்சுட்டு இது அந்த ஃபாண்ட்டை சென்டரில் வச்சுருவேன் சொல்லுங்களா. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்துடும், இப்போ பார்த்தா அவன் தெரியுதா? ஓகே, அவன் சென்டரில் வந்துடும். இதை வேணால டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணிங்க. இதை அப்படியே நீங்கள் வீடியோ எண்ட் வரைக்கும் கொண்டு போயிருங்க சொல்லுங்களா. கொண்டு போய்ட்டு நீங்கள் வந்து இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?
நான் இப்போ எக்ஸாம்பிள் சவுண்டை குறைச்சாலும் உங்களுக்கு எதுவும் கேட்காது. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே நான் ஃபஸ்ட்டு லிக்ஸ் வந்து இங்கே முடியுதுன்னா இங்கே நான் கட் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது லிக்ஸ் வந்து இங்கே முடியுதுன்னா இங்கே நான் ஒரு கட் பண்ணிங்க, ஓகேங்களா? அதே மாதிரி மூணாவது லிக்ஸ் இங்கே முடியுதுன்னா இங்கே ஒரு கட் பண்ணிங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எங்கே எங்கேனா லிக்ஸ் முடியுதோ அந்த தான் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து கட் பண்ணிங்க, ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது லிக்ஸை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அடுத்த லிக்ஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம்னு சொல்லுங்களா. ரெண்டாவது லிக்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம், பாருங்கள். முதல் லெட்டர் மட்டும் எல்லாத்தையும் நீங்கள் கேப் லெட்டராக போட்டுட்டு அதை அப்படியே எல்லாத்தையும் சேவ் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. கீழே உள்ளது அந்த என்னன்றதை மட்டும் அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு இது முதல் லெட்டர் கேப்டலில் போட்டு அடுத்து இதை பண்ணிக்கலாம்னு சொல்லிங்களா. அவ்வளோதான். இப்போ மேலே உள்ள டிக் ஆப்ஷன் ஓகேங்களா. இதே மாதிரி அடுத்தது லிக்ஸ்லாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணிடுங்க. நல்லா போயிட்டு இது முதல் லெட்டர் மட்டும் சொன்ன மாதிரி நீங்கள் கேப்டல் லெட்டராக மாற்றிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மூணு டெக்ஸ்ட்டு நம்ம வந்து எடிட் பண்ணியாச்சு. இதுக்கு என்ன டெக்ஸ்ட்டுக்கான லிக்ஸ் வந்து எஃபெக்ட் என்ன கொடுக்குறேன்னா, கீழே வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலும் ப்ரீசீட் லிங்க் கொடுத்துருப்பேன். எக்ஸ்எம்எல் ஃபைலை அங்கே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வைங்களா, அங்கே போய் நீங்கள் வந்து இது பார்த்து எடுத்துக்கங்க. ப்ரீசீட் லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மேக்ஸிமம் எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், அப்படி கொடுக்க முடியலனா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் இருக்கும் போய் எடுத்துங்க, ஓகேங்களா? இப்போ நான் வந்து நான் ப்ரீசீட் லிங்க் வந்து நான் எப்படி எப்படி இது பண்ணுறேன்னு வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் வைங்களா. ஒவ்வொரு லிங்க்ஸில் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஐ மீன்ஸ் முதல் லிக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி ரெண்டாவதில் போய்ட்டு அதே மாதிரி எஃபெக்டில் போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட், ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த லிக்ஸ் இதே மாதிரி எத்தனை லிக்ஸ் இல்லைங்க எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் லிக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு க்ளோவில் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்களேன். இது வந்து பிளெண்டிங் மோட் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும். இதில் உங்களுக்கு நார்மல் வச்சு எடிட் பண்ணுறேன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லை ஸ்க்ரீனில் வைக்கிறேன்னா வைக்கிங்க, ஓகேங்களா? இல்லை மல்டிப்ளே வைக்கிறோட நீங்கள் ஸ்க்ரீனு இல்லை நார்மலில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் சொல்லுங்களா. ஸ்க்ரீனில் வைக்க ஸ்க்ரீனில் நீங்கள் வச்சு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த அந்த தனுஷோட கழுத்து கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டும் அந்த ஃபாண்ட் வந்து ஒழுங்காக தெரியாதுன்னு சொல்லுங்களா. அதனால தான் ஸ்க்ரீன் அந்தளவுக்கு ஒத்து வராது. வேணால் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்க்ரீனில் ட்ரை பண்ணிங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன் சொல்லுங்களா. இதே மாதிரி நான் வந்து அடுத்த லிக்ஸ் வந்து நான் கட் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத நான் டெமோவாக சொல்கிறேன் சொல்லலாம். எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து அடுத்தது லிக்ஸ் இந்த இடத்துல கட்டாதுன்னு ஒரு எக்ஸாம்பிள்காண்டி இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து எல்லா லிக்ஸும் நம்ம வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சாச்சு, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ வந்து லிக்ஸ் எல்லாம் நீங்கள் எந்தெந்த பிளேஸ்மெண்ட்டில் வைக்கிறீங்களோ வச்சுங்க. இப்போ முதல் லிக்ஸ் வந்து நான் கீழே இங்கே வச்சுருக்கேன். ரெண்டாவது லிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கே வேணும்னா இங்கே, இப்படி சொல்கிறேன்னா அந்த பேக்ரவுண்டு ஹீரோயின் இருக்காங்களே அவங்களுக்கு பின்னாடி வர மாதிரி இந்த லிக்ஸ் வரமாதிரி என்ன பண்ணிடுறான், இந்த ரெண்டாவது லிக்ஸ் இருக்குல்ல அதை மாதிரி அப்படியே செலக்ட் பண்ணி இந்த மாதிரி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி அந்த கார்ட்டூன் ஃபோட்டோ ஒன்று வச்சோம்ல அது கீழே கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் அப்படியே செட் ஆயிருவேன் சொல்லுங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த லிக்ஸ் எங்கன்னா பிளேஸ்மெண்ட் பண்ணணும் பண்ணி அடுத்த லிக்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா எங்கன்னா கார்னரில் வேறு எங்கே டேரக்ஷன் மாதிரி ஒரே இடத்துல இல்லாமல் வேறு டேரக்ஷனில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி அடுத்த லிக்ஸை நீங்கள் இங்கேனா வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல இதுக்கெல்லாம் எஃபெக்ட் நான் கொடுக்கல, நீங்கள் கொடுத்துருங்க, ஓகேங்களா? அடுத்த லிக்ஸ் அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கார்னர் பின்னாடி இங்கே வைக்கிறனா வைங்க, இல்லை இந்த இடத்துல பேக்ரவுண்ட் வைக்கிறனால வச்சுங்க, ஓகேங்களா? அது உங்கள் விருப்பம், எங்கே வைக்கிறீங்களோ வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நான் இங்கே வச்சுக்கிறேன், வச்சு அந்த லிக்ஸை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டுக்கு பின்னாடி கொண்டு வந்துக்கிறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? கொண்டு வந்துட்டேன்னா அதெல்லாம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும், இந்த வெக்டர் ஆட் ஒன்று இமேஜ் ஒன்று தனுஷோட ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்களேன், அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை லிக்ஸ் அது கீழே உள்ளது எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஆடியோ தவிர மீது எல்லாம் ஆடியோ பேக்ரவுண்டு தவிர மீது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? என்னென்னா அந்த ட்ரீ, அப்புறம் அந்த தனுஷ் ஃபோட்டோ, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு லிக்ஸ் வந்து நம்ம பின்னாடி ஹெட்டுக்கு பின்னாடி வந்து செட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி ஒரு குரூஃபாக ஃபார்ம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? மீது எல்லா லிக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலாப்பிலே இருக்கும். அது அது மற்ற அந்த லிக்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஓகேங்களா? இந்த லிக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தேவை. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும் சொல்லுங்களா. இப்போது ஒவ்வொரு லிக்ஸ் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே பாருங்கன்னு சொல்லுங்களேன். இப்போ ஃபஸ்ட் லிக்ஸ் வந்து இங்கே இங்கே ஆரம்பிக்கிறேன், இங்கே ஒரு புக் மார்க் பண்ணிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து டேரக்ஷன் எந்தளவுக்கு மூவ் ஆகணுமோ, அப்படின்னா ஒவ்வொரு லிக்ஸுக்கும் மூவ் ஆகணும்னா நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிங்க. எனக்கு மூவிங் வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்தாலே போதுன்னீங்கன்னா உங்கள் நார்மலாகவே செட் பண்ணிக்கணும்னு சொல்லுங்களா. முதல் லிக்ஸ் இங்கே வச்சுக்கிறேன், ரெண்டாவது லிக்ஸ் இங்கே இங்கே ஆரம்பிக்குதுன்னா இங்கே வச்சுக்கிறேன் சொல்லலாம்,
இது வந்து பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மார்க்காக பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பண்ணையில் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நான் இங்கே ஒன்று வச்சுட்டு எண்டில் முடியல ஒரு இடத்துல. ஓகேங்களா மேம்ஸ்? ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங் வாங்க மேம்ஸ். ஸ்டார்டிங் வந்து குரூப் ஒன்று, அந்த குரூப் ஒன்று அந்த கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ரன்ஸில் போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, இங்கே ஒரு கீ ஃப்ரேம் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ரொட்டேஷனை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேமு, அடுத்த ஒரு கீ ஃப்ரேமு, ஜூமிங்கை கிளிக் பண்ணி ரெண்டாவது கீ ஃப்ரேமு ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? இப்போ ரொட்டேஷனில் போய்ட்டு நீ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 37-45 இந்த மாதிரி 45 சம்திங் வச்சுட்டு இதை மூவ் பண்ணி இப்படி வச்சுங்க மேம்ஸ். ஓகேங்களா? இப்படி வச்சுங்க. வச்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ஷனில் வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணால் ஜூம் பண்ணிங்க. ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் மொதல் கீ ஃப்ரேம்லாம் பண்ணணும், ரெண்டாவது கீ ஃப்ரேம்லாம் பண்ணவே கூடாது. எதுவுமே வேல்யூ சேஞ்ச் பண்ணாதீங்க. மொதல் கீ ஃப்ரேம்லாம் பண்ணிவிட்டு ஜூமிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ நான் 18,000 வச்சுட்டேன். வச்சுட்டு லைட்டாக இந்த இடத்த அப்படி வச்சுக்கிறேன், ஃபேஸ் தெரியாத மாதிரி. இப்போ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு. ஓகேங்களா மேம்ஸ்? கரெக்டாக போயிட்டு உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து வீடியோ இது ரன் ஆகாமல் இருக்கா உங்களுக்கு ரீக்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா மேம்ஸ்? கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த செட் ஒரு இது செட்டாக வந்து முடிச்சாச்சு. இன்ட்ரோ இது வந்து இப்போ பிடிச்ச சொல்ல போனால் இன்ட்ரோ இது. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, அடுத்து இந்த இதை ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்து புக் மார்க் போகும். இங்கனோ இங்கனோ கீ ஃப்ரேம் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாத்துலேயும் மூணுலேயும் ஒவ்வொரு கீ ஃப்ரேம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மொதல் கீ ஃப்ரேம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி நகர்த்துங்க மேம்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நகர்த்திங்க. அப்படின்னா சைடில் கொஞ்சம் நகர்த்துங்க. சைடில் கொஞ்சம் வரையாமல் நகர்த்திட்டு ரொட்டேஷனை இப்படி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு -10-11 இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஜூமிங் சைஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்க மேம்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. இப்போது நீ இப்போ அடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இன்ட்ரோலேருந்து வந்து ஓகேங்களா, இன்ட்ரோ வந்து உங்களுக்கு சைடில் மறையாத மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மூணு டன்ஸில் போய்ட்டு அடுத்த 6 மார்க் போய்ட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேமு, எல்லாத்துலேயும் ஒரு 3 ஒரு கீ ஃப்ரேம் பண்ணிட்டு மொதல் கீ ஃப்ரேம் பண்ணி இதை இப்படி கொண்டு போங்க மேம்ஸ். ஓகேங்களா? கொண்டு போய்ட்டு ரொட்டேஷனை இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி செட் பண்ணி உங்களையா ரொட்டேஷனை மைனஸில் நீங்கள் +11 வச்சுட்டு ஜூம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஜூம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுங்க மேம்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஓகேங்களா மேம்ஸ்? உங்களுக்கு இந்த மாதிரி வருதா? ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண, அதே மாதிரி 3 ரவுண்ட்ஸில் போய்ட்டு அடுத்த 6 மார்க் போயிடுங்க. போயிட்டு உங்களை கீ ஃப்ரேம் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி நகர்த்தி இப்படி கொண்டு போயிருங்க மேம்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி கொண்டு போய்ங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொண்டு போய்ட்டு ஜூமிங் ஆப்ஷனை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி குறைச்சிங்க. இது ரொட்டேஷன் உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாத்திரம்னா லைட்டாக ஒரு 13 இருக்குன்னா 11 இந்த மாதிரி சின்னதாக வச்சுங்க மேம்ஸ். ஓகேங்களா? பெரிய 13-10 இந்த மாதிரி கம்மியாக பண்ணிவிட்டு இதை விட்டுருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் அடுத்த கீ ஃப்ரேம் போய்ட்டு இங்கேயும் போய்ட்டு இதே மாதிரி நீங்கள் இங்கே கீ ஃப்ரேம் பண்ணிட்டு இதை அப்படியே மேலே என்ன சொல்கிறது மேலே அப்படி கொண்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கலாம் மேலே கொண்டு போய் இந்த டைரக்ஷன் இப்படி செயற்கையில் கொண்டு போய்ட்டு இதோட ரொட்டேஷனை நீங்கள் ஒரு 3 வச்சுக்கோங்க சொல்லலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஜூம் பண்ணிக்கோங்க சொல்லலாம். நான் வந்து ஒரு ஃப்ளோ இந்த மாதிரி தான் பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். எப்படின்னா ஒவ்வொரு லிக்ஸ் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே கீ ஃப்ரேம் பண்ணி பண்ணுறேன்னா பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஒரு 5-5 செகண்டாக பிரித்து பண்ணுறேன்னா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படின்னா முதல்ல மூவ் அண்ட் ரன்ஸில் ஒரு கீ ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு எந்த டேரக்ஸில் மூவ் ஆகணுங்கிறத செட் பண்ணிங்க. ஓகேங்களா? அடுத்து ரொட்டேஷன் இதில் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொட்டேஷன் ஆகணுமோ மூவிங்கில் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜூம் பண்ணுறதுல ஒரு கீ ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து எந்த அளவுக்கு ஜூம் ஆகி போகணும் அங்கிறத செட் பண்ணிக்கோங்க சொல்லலாம். இப்போ வந்து 18 நம்ம வந்து எல்லா வேலையும் முடித்தாச்சு. அடுத்து கீ ஃப்ரேம் 21 எண்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொட்டேஷனை இப்படி போட்டுங்க மேம்ஸ். ஓகேங்களா? ரொட்டேஷன் மைனஸில் போட்டு இந்த இதை இப்படி வச்சுங்க. ஓகேங்களா? இந்த இதை நகர்த்தி வச்சுட்டு ஜூம் எப்படி ஆகுனா இப்படி ஆகணும் கொஞ்சம் பெருசாக. ஆரம்பத்தில் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி எண்டில் நீங்கள் முடியும் போது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் பண்ணிக்கோ மேம்ஸ். ஓகேங்களா? பண்ணிவிட்டு ரொட்டேஷனோட நீங்கள் என்ன 45 டிகிரி இந்த மாதிரி சம்திங்கோட வச்சுக்கலாம் மேம்ஸ். ஓகேங்களா? வச்சுட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஆரம்பத்துலேருந்து நான் ப்ளே பண்ணுறேன் எப்படின்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா
ஏன் முதல் லிக்ஸ் மட்டும் வரும் அடுத்த லிக்ஸ் ஏன் வரலனா, இப்போ நம்ம லிக்ஸுக்கு மேலே தான் அந்த இது குரூப் பண்ணதை வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது என்ன பண்ணிங்கன்னா அப்படியே மூவ் பண்ணி முதல் லிக்ஸ் கீழே அப்படி கொண்டு வந்து வச்சுருக்கீங்களா? எப்படி பாருங்க, இப்போ பாருங்கள் மனுஷன், உங்களுக்கு எல்லா லிக்ஸுமே சூப்பராக தெரியும். எப்படி மட்டும் பார்த்து சொல்லுங்கள். ஒவ்வொரு டேரக்ஷனாக உங்களுக்கு மூவ் ஆகி போகிறது தெரியாதுன்னு சொல்லுங்களா. இதில் என்ன நம்ம பண்ணணும்னா, இப்போ வந்து இப்போனா இப்போ பாருங்கள், இங்கேருந்து வருதா வந்து இறங்கினோன்னே உங்களுக்கு இங்கே போய் சைடில் போனால், சைடில் போய்ட்டு அடுத்த டைரெக்ஷன் மாறும்போது என்ன பண்ணுன்னா ஒரு செவத்தில் முட்டி திரும்புற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ. அப்போ அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த குரூப் ஃபோனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மூவ் டான்ஸில் போய்ட்டு இப்படி கொஞ்சம் நகர்த்தி இந்த மாதிரி வச்சுங்க. ஒரு வச்சுட்டு இந்த கீ ஃப்ரேம் பண்ணுறோம்ல அது கீழே பாருங்கள், இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சொல்லுங்களா. இதில் இந்த மூணாவது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை மட்டும் லைட்டாக அப்படி நகர்த்தி இந்த இதை செட் பண்ணி ஓகேங்களா. அந்த மேலே உள்ள ஹோலுக்கு நேரம் புள்ளிக்கு நேரம் இந்த கீழே உள்ள புள்ளியும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த ரொட்டேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேம் மெத்தட் அதையும் கிளிக் பண்ணி மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கணும் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜூமில் போய்ட்டு கீ ஃப்ரேம் கீழே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மூணாவது உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கணும் சொல்லுங்களா. இப்படி வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இந்த மாதிரி நகர்த்தி நகர்த்தி பண்ணிக்க ஓகேங்களா. இப்போ நான் வந்து அடுத்தது இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ ரொட்டேஷனை கிளிக் பண்ணி அதுக்கு இதை கிளிக் பண்ணி மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்களா. இந்த ஏன் பண்ண சொல்லணும்னா, உங்களை ஒரு ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட் நல்லா கிடைக்கும்னு சொல்லுங்களா. இப்போ தான் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்தது நான் கொண்டு போய் இந்த மாதிரி ஸ்மூத்னஸ்க்காண்டி இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா இதுக்கும் வந்து அது எப்படி பண்ணுறேன்னா நான் சொல்கிறேன் சொல்லுங்களா. இது வந்து மொதல் கீ ஃப்ரேமு, இது ரெண்டாவது கீ ஃப்ரேம். மொதல் கீ ஃப்ரேமுக்கு ரெண்டாவது கீ ஃப்ரேமுக்கு இடையில வச்சு நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு, அடுத்து ரெண்டாவது கீ ஃப்ரேமுக்கு மூணாவது கீ ஃப்ரேமுக்கு இடையில வச்சு நான் சொன்ன மாதிரி செட் பண்ணிங்க, அடுத்து மூணாவது கீ ஃப்ரேமுக்கு நாலாவது கீ ஃப்ரேமுக்கு இடையில வச்சு நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த உங்களுக்கு ஒரு சவத்தில் இடிச்சிட்டு மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே கிடைக்காது மனசு பாருங்களா. ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக வந்து உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தெரிய தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அப்படி உங்களுக்கு ஒழுங்காக புரியலனா, இப்போ நான் எடிட் பண்ணல இந்த வீடியோட எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த வீடியோட எக்ஸ்எம்எல் ஃபைல் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறேங்கன்னு இதே மெத்தடில் வந்து நான் வந்து தனியாக எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன் எந்த மாதிரி பண்ணியிருக்கேங்கிறத நான் வந்து அப்படியே அதில் இருக்கேன். நீங்கள் அதை வந்து நான் எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து என்னென்னு எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னா சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரிலிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மூவ் பண்ணவே தேவையில்ல. ரிலிக்ஸ் மூவ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ரிலிக்ஸ்லாம் வந்து பேசிக்காக எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா மேலே உள்ள செட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி 30 வச்சு நீங்கள் 60 வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், 60 எபிசோட வச்சுங்க ஓகேங்களா. இது உங்கள் நோட் வீடியோவில் பண்ணுற விட அலைக்மோஸில் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா நோட் வீடியோங்கிறது யாருமே இது வரைக்கும் எடிட் பண்ணாத ஆப்பு ஓகேங்களா. இது வந்து நம்ம வந்து இப்போதையும் எடிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணால், சில நான் இப்போ வந்து நான் சிங்கிள் ஃபோட்டோ வச்சு தான் பண்ணியிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் வெக்டர் ஃபோட்டோ இல்லாமல் நார்மல் ஃபோட்டோவை நீங்கள் ஒரு 2-3 ஃபோட்டோ வந்து வர மாதிரி வச்சுருக்காங்க ஓகேங்களா. அந்த மாதிரி எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வீடியோ மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா டெலிகிராமில் சென்ட் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் உடனே உங்கள் டுட்டரியல் போட்டுருவேன் ஓகேங்களா ஓகேங்களா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்து தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் புரிஞ்சிருக்கோம். அப்படி புரியலனா இதுக்கான எக்ஸ்எம்எல் ஃபைல் நம்ம டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் ஜாயின் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. மீண்டும் உங்கள் அடுத்த வேலையை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.